அனைவருக்கும் வணக்கம் பிரதமராக மோடி பதவியேற்ற பின் இந்தியாவின் அணு ஆயுத பலம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகின்றது மற்றொரு புறம் மற்ற நாடுகளில் இருப்பதைப் போன்று இந்தியாவிலும் உள்நாட்டு தொழில்நுட்ப உதவியுடன் அணு ஆயுத தயாரிப்புகளும் புதிய ஆயுதங்களின் கண்டுபிடிப்புகளும் தொடர்கின்றன இந்தியாவால் தயாரிக்கப்படும் அணு ஆயுதங்களும் தொழில்நுட்ப உபகரணங்களும் சோதனையிலும் வெற்றி பெற்று நாட்டிற்கு பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் அணு ஆற்றலில் இயங்கும் ஐஎன்எஸ் என்எஸ் நீர்மூழ்கி கப்பல் தனது முதல் கண்காணிப்பு இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது இது மற்ற நாடுகளில் உள்ள போர்க்கப்பல்களுக்கு சவால் விடும் வகையில் அமைந்துள்ளது முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ் அரிகன் அரிகந்த் நீர்மூழ்கி கப்பல் ஆறாயிரம் டன் எடை கொண்டது யூரேனியத்தை எரிபொருளாக கொண்டு இயங்கக்கூடியது இந்த நீர்மூழ்கி கப்பல் தெற்காசிய பிராந்தியத்தில் முதன் முறையாக இயக்கப்படுகின்றது இதனால் மற்ற நாடுகளும் இதனை கூர்ந்து கவனித்து வருகின்றன தற்போது இந்தியாவின் இந்த நிலை கண்டு மற்ற நாடுகளும் அடக்கி வாசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்திய பெருங்கடல் பகுதியில் தனது பலத்தை நிரூபிக்கும் வகையில் ஐஎன்எஸ் அரிக் நீர்மூழ்கி கப்பலை இயக்கி அதன் செயல்பாட்டை இந்தியா வெற்றிகரமாக நிரூபித்திருக்கிறது இந்திய கடல் பகுதிகளில் ரோந்து பணிக்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி என்று பிரதமர் மோடி இந்த கப்பலை இயக்கி வைத்தார் தற்சமயம் முதல் சுற்று ரோந்து பணியை இந்த நீர்மூழ்கி கப்பல் நிறைவு செய்துள்ளது அதுமட்டுமின்றி அமெரிக்காவின் எதிர்ப்பையும் மீறி ரஷ்யாவிடமிருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரக ஐந்து ஏவுகணைகளை முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்தியா வாங்கியுள்ளது இது ஒரே நேரத்தில் முப்பத்தி ஆறு இடங்களில் தாக்குதல் நடத்தும் வல்லமை கொண்டது இந்தியா ஏற்கனவே கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை சோதனை செய்து தனது இராணுவத்திலும் சேர்த்துள்ளது இந்தியாவுக்கு போட்டியாக சீனாவும் தனது சூப்பர் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்தது இதற்கு தக்க பதிலடியாக கடந்த சில வாரங்களுக்கு முன் இந்தியா அக்ரி ஒன் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்தது இந்த அக்ரி ஒன் ஏவுகணையானது எதிரி நாட்டு ஏவுகணைகளையும் வானில் இடைமறித்து தாக்கும் வல்லமை கொண்டது இப்படி உள்நாட்டு உற்பத்தியிலும் தொழில்நுட்பத்திலும் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் இராணுவத்தில் சேர்க்கப்படுவதால் இந்தியா தற்போது ஏராளமான அணு ஆயுதங்களையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது இதனால் சீனா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் இந்தியாவை கண்டு நடுங்குகின்றன இது தொடர்பாக பேசிய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் முகமது பைசல் இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பல் இயக்க செயல்பாடு தெற்காசிய பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக கூறியுள்ளதும் இங்கே குறிப்பிடத்தக்கது நன்றி